63 நாயன்மார்களுள் அதிபத்த நாயனார் அப்படிங்கிறவரு ஒரு மீன்பிடி தொழிலாளி. இவர் தீவிரமான சிவன் பக்தர். அதனால இவர் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த மீன்ல சிறந்த மீன் ஒன்று எடுத்து மீண்டும் கடல்லையே சிவனுக்கு அர்ப்பணமா போட்டுடுவாரு. சில நாட்கள்ல அவருக்கு ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கும். அப்பவும் அந்த மீனை சிவனுக்கு அர்ப்பணமா போட்டுட்டு வெறும் கையோட வீடு திரும்புவாரு. தொடர்ந்து பல நாட்களா அவருடைய வலையில ஒரே ஒரு மீன் தான் சிக்குது. இதனால அவரும் அவருடைய குடும்பமும் பசியால வாட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் அவருடைய வலையில ரத்தனங்கள் பதித்த தங்க மீனை சிக்குமாறு செய்யறாரு. ஆனா தீவிரமான பக்தரான அதிபத்தர் அந்த மீனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செஞ்சிட்டாரு. இந்த மாதிரி வறுமையிலும் பசியிலும் வாடிய போதும் கூட இறைவன் மேல நீங்காத பக்தி கொண்டவரா விளங்கினாரு அதிபத்தர். அவருடைய பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்து அவருக்கு முக்தியும் அளிக்கிறாரு.